சதா கவலையும் துக்கமும் வாட்டி விதைப்பது எதனால்? சதா கவலையும் துக்கமும் வாட்டி விதைப்பது எதனால்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு வீடியோவையும் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு நாளைக்கு 4 வீடியோக்கள், காலை 7 மணி, மதியம் 12 மணி, மாலை 7 மணி, இரவு 9 மணிக்கு கொடுக்கப்படுகின்றது. எல்லாம் நம்மை பற்றிய ரகசியம். உண்மையில வாழ்பவன் யாரு அதெல்லாம் துப்பறியும். ஒரு சிஐடி மாதிரி, போலீஸ் சிஐடி மாதிரி உள்ள இந்த மாதிரி துப்பறிதல் வந்து நம்ம விஞ்ஞானத்துல கூட, அறிவியல்ல கூட நடக்காது. இது வந்து மெய்ஞானம், அதுக்கு இன்னும் கூர்மை வேணும். ஸோ அப்பேற்பட்ட துப்பறிதல் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. அதனால கடைசி வரைக்கும் பாருங்கோ, எல்லா வீடியோவும் பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. கனெக்டட் வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கேள்விக்கு போயிடலாம். சதா கவலையும் துக்கமும் வாட்டி விதைப்பது எதனால்? துக்கம் சாரோ, கவலை ஒரி, என்னங்க இது எல்லாமே உணர்ச்சி? நல்ல ஆனந்தமான உணர்ச்சி கூட ஆரம்பம் இருக்கு, நடு இருக்கு, முடிவு இருக்கு, இருக்கா இல்லையா? நல்லா தூங்கினா கூட, கனவுகள் அற்று தூங்கினா கூட, தூக்கமும் முடிவுக்கு வந்து இனிமே நீ தூங்கக்கூடாது, நீ உடம்பாக எழுந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய நான் உணர்ச்சி, உன்னுடைய நானுடைய அகந்தை பாவம், இரட்டை உணர்ச்சிகள், மனத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க விவகரிக்கணும். இந்த மாதிரி நீ 100 வயசு விவகரிச்சுட்டு ஒரு நாள் அந்த இடத்துல மாத்திரம் செல் டிவிஷன் மாத்திரம், உடம்பு உயிர் மாத்திரம் போகும். நீ அதுக்குள்ள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ பயன்படுத்திட்டேன்னா, உள்ள மனம்னா என்ன, நானுன்னா என்ன, அகந்தைனா என்ன, புத்தின்னா என்ன, அதெல்லாம் நம்ம சசங்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி அடைய முடியும்னு சொல்றோம், அதுக்கு சும்மா இருன்னு வேற சொல்றோம். ஸோ இப்படின்றத பத்தி எல்லாம் உண்மைகள் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த பிறவி என்ன ஆகும், இங்கேயே வந்து அழகா வந்து நீங்க விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 வயசு, ஒரு 70 வயசு, ஒரு 60 வயசு, ஒரு 80 வயசு அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு எது வரப்போகுது? இதே வந்து பார்க்காத, உணரப்படாத, உணர்ச்சின்னா என்னன்னு உணரப்படாத, எண்ணம்னா என்னன்னு உணரப்படாத, அது காலத்துல வருது. காலத்துல வருதுன்னா என்ன? விழிப்பு நிலை மாத்திரம் உணர்ச்சி எண்ணமயமாக ஒரு நான் பாவம் வந்து தன்கிட்டேந்தே பிரபஞ்ச மனத்தையும் விரிக்குது, நம்மளையும் விரிச்சு இங்க ஏதோ விவகாரங்கள்ல நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, மானம் அவமானம், மரியாதை அவமரியாதை, இகழ்ச்சி புகழ்ச்சி அப்படின்னு ஏகப்பட்டது அப்படின்லாம் வருது. ஒரு உணர்ச்சின்னா என்னங்க? ஒரு செல் அமீபா கொஞ்சூண்டு காலம் தான் வாழும், ஒரே ஒரு செல்லு தான். செல்லுன்றது வந்து அதனுடைய பௌதீக வடிவம். ஆனா அந்த பௌதீக வடிவத்துக்கு, உயிருக்கு வரத்துக்கு முன்னாடியே உணர்ச்சி கொண்ட அந்த அமீபா ஒரு செல்லு, அது வரத்துக்கு முன்னாடியே அது வருவதற்குண்டான செய்திகள் எல்லாம் அங்க இருக்கிற தண்ணியிலையோ காத்துலயோ எல்லா இடத்துலயும் இருக்கு, செய்திகள் இருக்கு. அந்த செய்திகளை கண்டுபிடிக்க முடியாது. இப்பவே உங்களுடைய தாட்டை எடுத்து வெளியில காமிக்க முடியாது. உங்களுடைய உணர்ச்சியை எடுத்து வெளியில கண் பார்வைக்கும், காதனுடைய கேட்டலுக்கும், மூக்கனுடைய முகர்தலுக்கும், கையினுடைய தொடுதலுக்கும், இதுக்கெல்லாம் காமிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பது பேரு உணர்ச்சி. அதையே வந்து வார்த்தைகளை சேர்த்து எண்ணமாவும் மாத்தி மனிதன் வச்சுக்கிட்டு இருக்கான். மனிதன் ஒரு எண்ணம் வந்ததுன்னா என்னைக்கோ பட்ட அனுபவம், அந்த அந்த வார்த்தை வந்த உடனே அந்த அனுபவம் வந்து உடனே டம்பால்னு உதிக்குது உள்ள. ஆனா உண்மை இல்லை, உண்மை இல்லை. நினைவுக்கு வருது. நினைவுக்கு வருவதற்கு ஆதாரமாக இருக்கும் திரை எது? அந்த திரையை வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம். அது பேர் தான் வந்து எல்லையில்லாத பேரிருப்பு, நீங்காதது, வடிவமற்றது, உதியாதது, அறிவு, உணர்வு, பேருணர்வு, இப்படி இருக்குது. ஆனா அது என்னன்னு தெரியாது, அதுக்கு வடிவம் இல்லை. அதனால வந்து இங்க வந்திருக்கிற உணர்ச்சியை வந்து உணர்ச்சி கொண்ட புத்தியினாலையும் எண்ணமா இருக்கிற மனத்தினாலையும் அதை போய் பிடிக்க முடியாது. ஆனா இவைகளை என்னன்னு பார்க்கும்போது இது விழுது, இது விழுது, இது விழும்போது அது தானா மலருது. இது இல்லாமல் போகும்போது அங்க இருக்கும் இடம் வந்து சொரூபமாவே திகழ்கிறது. ஆனா இந்த உணர்ச்சிகளுடைய இது என்ன? ஒரு சில அமைப்பா அந்த குறிப்பிட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு வருது.
அப்புறம் இந்த இதுல இந்த கண்ணாடி குண்டு மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அந்த கண்ணாடி குண்டுக்கு மேல எழுதியிருக்கேன் என்ன போட்டிருக்கேன், தேசகால பரிமாணம் காணல் நீர் பிரபஞ்ச தோற்றம். தேசம் இருக்குதுல்ல, தேசம்னா என்ன, ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா என்ன, இடம். இடம் வந்து எப்படி குறிப்பிடப்படுகிறது, அகலம் நீளம் உயரம் 3D. அப்புறம் காலம் சேர்ந்ததுன்னா 4D ஆயிடுறது. காலம்னா என்ன, இந்த புள்ளிலேருந்து அந்த புள்ளிப்பா, அதுக்குள்ள நீ இந்த புள்ளிலேருந்து அந்த புள்ளி கோடு போடுறதுக்குள்ள கூட நிறைய புள்ளிகளால கோடு போடுற, அதுக்கு ஒரு காலமே ஆயிடுறது, கரெக்டா. அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு 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 அமீபா அசைஞ்சு போகணும்னா காலம் வருது. ஸோ தேச காலம்ன்றது இன்பில்ட்டா உடம்புல இருக்கிற செல்லுக்குள்ள உயிரணுக்குள்ளேயே இருக்கு. ஸோ இந்த தேசகால பரிமாணம் கொண்டது எங்கிருந்து வருது, மனம்ன்ற வெளியில தெரியாத சூக்கும உடலான, எங்க என்ன இருக்குன்னே தெரியாது, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு மனம். அது பிரபஞ்ச மனமாவும் இருக்கு, நம்மளுடைய மனமாவும் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட மனிதன் கிட்ட ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் விசாரிச்சு இதை முடிவு கொண்டு வரதுக்கு தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இங்க வந்த வேலையை விட்டுட்டு எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பாத்தீங்கன்னா உணர்ச்சி எண்ணங்கள் தேசகால 3D பரிமாணங்கள் இல்லாட்டி 4D எப்படி வேணாச்சுங்க, அதாவது டைம் ஒண்ணு இருக்கு அதுல. அப்புறம் ஆரம்பம் இருக்கு, நடுவு இருக்கு, முடிவு இருக்கு. ஆரம்பம் இருக்கு, நடுவு இருக்கு, முடிவு இருக்குன்னாலே வந்து அதை வச்சுட்டு இருக்கிற ஓனர்ஷிப் கொண்டாடுற நான் பாவத்துக்கு பயம் வந்துடுது. நம்மளுக்கு வந்து தினம் தினம் வந்து ஒரு ராயல்டி வந்துடுது வச்சுங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆரம்பம் இருந்தது வந்துகிட்டு இருக்கா, இந்த மாசம் வந்துடுச்சுப்பா, இந்த மாசம் வந்துடுச்சுப்பா, திடீர்னு வந்து ஏதோ ஒரு சிறைக்கு என்னமோ பிரச்சனை, ஒண்ணு ராயல்ட்டி நின்று போச்சு, சோ வரல, சோ முடிவு வந்துடுச்சு. இப்படி பாத்தீங்கன்னா என்னமோ மாசங்கள்ல வருது, வருடங்கள்ல வருது அப்படின்றதெல்லாம் சுமந்துகிட்டு ஒரு பிறவி போல பொய்யான நான் பாவம் உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் தங்கிட்டு அப்படியே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆரம்பம் நடு முடிவு, ஆரம்பம் நடு முடிவு அப்படின்னு. இவைகள்லாம் இரட்டை உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகளை எல்லாம் வந்து துக்கத்தினுடைய ஊற்றுக்கண். சதா துக்கங்க, கொஞ்சம் நஞ்சம் துக்கம், ஆரம்பமும் துக்கம், நடுவும் துக்கம், முடிவும் துக்கம். ஆனா உள்ளே சும்மா இருத்தல் ஆரம்பமும் சுகம், எவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்களோ தெரியாது, ஆரம்பம் சுகம், நடுவும் சுகம், முடிவுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா எண்ணம் வந்து உங்களை சும்மா இருக்க விடாம பண்ணிடும், உணர்ச்சி வந்து உங்களை சும்மா இருக்க விடாம பண்ணிடும். அதையே நம்ம சாதகமா கொடுத்துருக்கோம், அதை தவிர வேற சாதகமே இல்லை. எந்த தியானமும் எந்த மந்திரமும் எந்த ஜபமும் எதுவும் பண்ண போறது இல்லை. சோ இப்படி தேச கால பரிமாணத்துக்குள்ள கண்ணால் பார்க்க முடியாத என்னுடைய எண்ணம், காதால் கேட்க முடியாத என்னுடைய நினைவுகள், இன்னொருத்தரால காதால கேட்க முடியாது, கையால தொட முடியாது, பார்க்க முடியாது, முகர முடியாது, எடுத்து கையாள முடியாது, இப்படி ஒரு சூக்கும மனம், அதுவே வந்து துக்கத்தின் ஊற்றுக்கண். அது சதா இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க சும்மா இரு சொல்லற சொரூபமாய 24/7 கிளைமேட்டா உள்ள மாத்தினீங்கன்னா அப்ப என்ன பண்றீங்க நீங்க பிராக்டிக்கலா, ஒரு எண்ணம் வரும்பொழுது எண்ணத்தை அடியோட இல்லாத வஸ்துன்னு பார்க்க வைக்கிறது தான் சச்சங்கங்கள். அதுக்கு இருப்பு இல்லப்பா, ஆழ்ந்த உறக்கத்துல அது இல்லை, எண்ணம் இல்லை. உணர்ச்சிக்கு இருப்பு இல்லப்பா, ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம், அது என்னது, அசைவின்மை மௌனம், அதுதான் அங்க சுரூபம், உள்கடந்த கடவுள் தன்மை. அதை நீ எப்ப பார அடைக்கலம் அடைந்து கொள், அதுவாகவே உள்ளே உழவு, 24/7 இரு. குறிப்பிட்டு காத்தால ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேற்பட்டவர்கள் சும்மா உட்காருங்கோ ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு எழுந்த உடனே. அதே மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் உட்காருங்க. குழந்தைகளுக்கு 10 to 14 வரைக்கும் காத்தால அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் உட்காருங்கன்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டோம், பிள்ளையாரா சொல்லிட்டோம். ஸோ அதை நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். என்னன்னா இது தெரிஞ்ச கதை, இது துக்கம்தான் முடிய போகுது. எப்பேற்பட்ட சந்தோஷமும் கடைசியில முடிவுக்கு வருது பேர் துக்கம், முடியுதுன்னா துக்கம். சோ பிறப்பே துக்கம், அதுல இன்பம்னு அறியாதவன் தான் சொல்லுவான். நம்ம அறிஞ்சுக்கணும், நம்ம உண்மையை உணர்ந்துக்கணும். உள்ள நின்றோம்னா அடியோட இந்த சதா கவலைப்படுற மனம், சதா துக்கமா இருக்கிற துக்கம் தான் அதனுடைய நேச்சர், மனத்துடைய நேச்சர் துக்கம், கவலை. ஏன்னா அப்படின்னு ஒரு பொருளே இல்லை, பிரபஞ்சமே இல்லைங்க. நீங்க துக்கப்படுற இஷ்யூஸ் எல்லாம் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லவே இல்லைங்க. அதுக்கு உண்டான காரண காரியமா இருக்கிற பிரபஞ்சமும் இல்லை, உறவும் இல்லை, பணமும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த நாள் தூக்கு போறவனு கூட தூக்கு தண்டனை கூட கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல, அவனுக்கு முதல் நாள் தூங்கினான்னா. சோ இப்படி வந்து அத்வைத்தமாக
அமைதியாக அசைவின்மையாக இருக்கிற ஒரு பொருள் சுரூபம் தான் நம்மளுடைய உண்மையான சுரூபம். இதை வந்து 24/7 நீங்க கையாண்டு உள்ளுக்குள்ள இருந்தால்தான் இது வந்து கவலையும் துக்கமுமா இருக்கிற மனமே பொய்ன்றது நீங்களே உணர்ந்துடுவீங்க. பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உணர்ந்துருவீங்க, பண்ணிக்கிட்டே உணர்ந்துருவீங்க. அதுதான் இதனுடைய அற்புதம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தொடர்புடைய சசங்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பதில்ல சந்திப்போம். நல்லது.